Sadguru Sainath Maharaj ki jai. Om Sai Ram. Sri Sai Satcharitam Marathiyil Ovi Nadayil Ezhuthappatta Moola Granthathin Tamil Mozhipeyarppilirundu 22-avathu Adhyayathin Thodarchiyai Ippozhuthu Naam Ketkalam. Sri Ganeshaya Namaha, Sri Saraswathyai Namaha, Sri Gurubhyo Namaha, Sri Kuladevathayai Namaha, Sri Sita Ramachandrabhyam Namaha, Sri Sadguru Sai Nathaya Namaha. பாபாவின் அனுமதி இல்லாமல் புறப்பட்டு தனக்கு ஏற்படுத்தப்பட்ட பிரதேசத்தை விட்டு கோப்பர்காவ் போய் ஒரு தர்மசாலையில் இருந்தார். அங்கே நடந்த சமத்காரத்தை பாருங்கள். அங்கே சாக ஆயத்தமாயிருந்த ஒரு ஃபக்கீர் தாகத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு வாய் நீர் கொடு என்று கேட்டான். அமீருக்கு ஐயோ பாவம் என்று தோன்றி அவனுக்கு நீர் கொடுக்க வேண்டுமென்று போனார். நீர் குடித்த மறுகணம் ஃபக்கீரின் ஷரீரத்தில் சலனமில்லை. அவன் பிராணன் போயிற்று. அங்கே அருகில் சற்று முற்றும் யாரும் இல்லை. மேலும் ராத்திரி சமயம். அமீர் பாவம் கலவரப்பட்டு போய் இப்படி யோசித்தார். காலை அதிகாரி வருவார். திடீர் மரணத்திற்கு பஞ்சாயத்து கூடும். கைது செய்யப்பட்ட ஜனங்களை சர்க்கார் விசாரணை செய்யும். நிஜமாக என்ன நடந்ததோ அதை கேட்டால் யார் நம்புவார்கள்? சாட்சிகள் விசாரணையெல்லாம் நடந்து விஷயம் தெளிவான பிறகு தீர்ப்பு இதுவே நியாயம் வழங்கும் முறை. அவனுக்கு நான் தான் குடிக்க நீர் கொடுத்தேன். குடிக்கும் பொழுது அகஸ்மாத்தாக உயிர் போயிற்று. அப்படி இறந்து போனான் என்று நடந்த உண்மையை சொன்னால் அக்கணமே நான் மாட்டிக்கொள்வேன். அவன் சாவிற்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறதென்று என்னை முதலில் பிடித்து கொள்வார்கள். பிறகு என்றாவது மரணத்திற்கு நான் காரணமில்லை என்று தெரிந்த பின்னரே நான் நிரபராதி என்பது தெளிவாகும். ஆனால் அன்று வரை அந்த சூழ்நிலையை அனுபவிக்க முடியாது. அக்காரணத்தினால் சீக்கிரம் வந்த வழியே திரும்பி போக வேண்டுமென்று நிச்சயித்து கொண்டு அமீர் இரவோடு இரவாக யாரும் பார்க்காமல் அங்கிருந்து புறப்பட்டார். பின்னால் திரும்பி பாராமல் முன்னே நடந்தார். வழி பூராவும் மனதிற்கு சாந்தி இல்லை. இந்த மனநிலையில் அமீர் ஷீரடிக்கு பயணமானார். பாபா, இங்கே என்ன நடந்தது? ஏன் இப்படி செய்கிறாய்? எங்கே இந்த பாபம் வந்து மூடிக்கொண்டது? இது என் கர்ம பலனே என்று நான் முழுதாக தெரிந்து கொண்டேன். சுகத்திற்காக சாவடியை விட்டுவிட்டேன். அதற்காக எனக்கு இந்த தண்டனை. பாபா, என்னை இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே எடுத்து ஷீரடியிலேயே இருக்கச் செய் என்று நினைத்து அமீர் அந்த சவத்தை தர்மசாலையிலேயே விட்டுவிட்டு அந்த இரவே புறப்பட்டார். பாபா, பாபா என்று வாயினால் ஜபித்து கொண்டு மன்னித்து விடுங்கள் பாபா, கருணை காட்டுங்கள் என்று பிரார்த்தித்து சாவடியை சென்றடைந்து நிம்மதி அடைந்தார். இப்படி நடந்ததால் அவர் தாடையில் போட்டுக்கொண்டு தவறான மார்க்கத்தை விட்டு நல்ல நடவடிக்கைகளிலேயே இருந்து வந்தார். அப்படி அவர் பாபாவின் மேல் விஸ்வாசம் வைத்ததால் வாத ரோகத்திலிருந்து நிவர்த்தி பெற்றார். பிறகு என்ன நடந்தது என்று கேளுங்கள். சாவடியில் மொத்தம் 3 பாகங்கள். ஆக்னேய மூலை பாபாவின் இருப்பிடம். 4 பக்கங்களிலும் மரப்பலகை இருக்கும். பாபா அந்த இடத்தில் படுத்துக்கொள்வார். இரவெல்லாம் தீபம் எரிந்து கொண்டிருக்கும். சதா விளக்கு ஒளியிலேயே தூங்குவார். ஃபக்கீர்கள், பைராகிகள், வெளியூர்காரர்கள் இருட்டிலேயே இருந்தார்கள். அமீர் உள்ளே இருந்தார். மற்றவர்கள் யார் யாரோ அங்கே எப்படி இஷ்டமோ அப்படி இருந்தார்கள் அல்லது நித்திரை செய்து கொண்டு இருந்தார்கள்.
அங்கே பாபாவின் வலப்புறத்தில் சாமான்கள் வைக்கும் கொட்டடியில் பரம பைராகியான அப்துல் என்ற பக்தன் சேவையில் ஈடுபட்டிருந்தார். இப்படி இருக்கும் பொழுது ஓரிரவு பாபா அப்துல்லை உறக்க கூப்பிட்டார். என் படுக்கை அருகில் ஒரு பேய் வந்திருக்கிறது, வந்து பார் என்று உறக்க சொன்னவுடன் அப்துல் விளக்கு ஒன்றை கையில் எடுத்து கொண்டு வந்தார். பாபா உரத்த குரலில், இங்கே எங்கேயோ இருக்கிறதல்லவா என்றார். எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன், இங்கே எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றார் அப்துல். நன்றாக கண்ணை திறந்து எல்லா பக்கத்திலும் பார் என்று பாபா தன் கையில் இருந்த சட்காவினால் தரையில் அடித்தவுடனே வெளியில் உறங்கிக் கொண்டிருந்த ஜனங்கள் எழுந்து பார்க்க ஆரம்பித்தனர். அமீர் சக்கர் கூட எழுந்தார். இன்று இதென்ன கெடுபிடி! இந்த நள்ளிரவில் வார்த்தைக்கு வார்த்தை எதற்கு சட்காவினால் அடிக்கிறார்? பாபாவின் லீலையை பார்த்து பாம்பு எங்கே இருந்தோ நுழைந்திருக்கிறது என்றும் அது பாபாவிற்கே தெரிந்திருக்கிறது என்றும் அமீர் பயப்பட்டார். அவருக்கு பாபாவின் ஸ்வபாவம் நன்றாக அனுபவமாகியிருந்தது. பாபா பேசும் முறை தெரியும், அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். பக்தர்கள் தலைமீது ஏதாவது சங்கடம் வந்தால் பாபா அது தன் அருகிலேயே இருப்பது போல நடந்து கொள்வார். பாபாவின் இந்த ஒரு பாஷை அமீருக்கு புரிந்தது. அதனால் அவர் யாருக்கோ கஷ்டம் வந்தது என்று புரிந்து கொண்டார். இதனிடையில் அவர் தலையணையின் அருகிலேயே ஏதோ நகருவது போல தோன்றியது. அமீர் அக்கணமே, அப்துல் தீபத்தை எடுத்துக்கொண்டு வா என்று பலமாக கத்தினார். தீபம் வந்த பிறகு அந்த வெளிச்சத்தில் வட்டம் போட்டு அமர்ந்திருந்த பாம்பு காணப்பட்டது. தீபத்திற்கு எதிரில் பாம்பு தலையை மேலே கீழே அசைத்தது. ஜனங்கள் அங்கேயே அதை கொன்றுவிட்டார்கள். பாபா செய்த பெரிய உபகாரத்தை ஜனங்கள் நினைவு வைத்து கொண்டார்கள். பாபாவின் விசித்திர நடைமுறை பக்தர்களை விழிப்புடன் இருக்க செய்கிறதல்லவா? எங்கே பேய், எங்கே தீபம்? சரியான சமயத்தில் எச்சரித்து பக்தர்களை கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதற்கு அவர் செய்யும் யுக்தி இது. இப்படியாக கணக்கற்ற பாம்பு கதைகளை பாபா சரித்திரத்தில் வர்ணிக்க முடியும். ஆனால் அப்படி செய்தால் இந்த கிரந்தம் மிகவும் விஸ்தாரமாகிவிடும். அக்காரணத்தினால் சுருக்கமாக சொல்வேன். பாம்பு, தேள்கள் இவை நாராயண ஸ்வரூபங்கள் என்று பாபா சொல்வார். ஆனாலும் அவைகளை தூரத்தில் இருந்தே வந்தனை செய்ய வேண்டும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவைகள் துஷ்ட பிராணிகள் என்றும் அவைகளை செருப்பினால் அடிக்க வேண்டும் என்றும் ஜனங்கள் சொல்வார்கள். ஆனால் ஒரே மனதான அபிப்பிராயம் இல்லை. அவைகளை என்ன செய்ய வேண்டும் என்று அனுமானத்திற்கு விட வேண்டும். அவரவர் ஸ்வபாவத்தை ஒட்டி பரமேஸ்வரனின் நியமத்திற்கு ஏற்ப அவரவர்கள் காரியம் செய்கிறார்கள். இதுவே அதில் உள்ள மர்மம். இந்த விஷயத்தில் பாபாவின் நோக்கில் ஜீவிகள் எல்லாம் சமானமே, எல்லாவற்றுடனும் அஹிம்சையுடன் பழக வேண்டும். பாம்பாக இருக்கட்டும், தேலாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் ஆதாரம் ஈஸ்வரனே. அவன் இச்சை இல்லாமல் அவை என்ன செய்ய முடியும்? இந்த விஸ்வமெல்லாம் ஈஸ்வரனின் ஆதீனத்திலேயே இருக்கிறது. இங்கே ஏதும் சுதந்திரமாக இல்லை. இது பாபாவின் அனுபவ ஞானம். ஆனாலும் நாம் துரபிமானத்தை விட்டு விடுவதில்லை. ஒரு தேல் குளத்தில் விழுந்து அல்லாடி கொண்டிருக்கும் பொழுது தாறுமாறாக நீரில் மூழ்கி போகும் பொழுது ஒருவன் சந்தோஷமாக கை கொட்டுகிறான். நீ எப்படி நம்மை கஷ்டப்படுத்தினாய் என்பான். இன்னும் ஒருவன் இதை கேட்டு ஓடியே வந்து தேல் நீரில் மூழ்கி போகும் பொழுது கருணையால் உருகி போய் தேலிடம் சென்று அதை வெளியில் எடுப்பான். இது தன் ஜாதி ஸ்வபாவத்தினால் அவனை கொடுக்கினால் கொட்டும். இங்கே நம் ஞானம் எந்த மூளை? நாம் எல்லா விதத்திலும் பராதீனர்களே. நமக்கு புத்தி கொடுப்பவன் நாராயணன். அவன் எப்படி நடத்துகிறானோ அப்படி நடக்கிறது. அநேகருக்கு அநேக அனுபவங்கள். நான் கூட என் அனுபவத்தை சொல்கிறேன்.
சாயி பாபாவின் வச்சனங்களில் நம்பிக்கை வைத்து மதிப்பு வைத்து நிஷ்டை மட்டும் இருந்தாலே அவரது வைபவத்தை தெரிந்து கொள்ள முடியும். காக்கா சாஹிப் தீக்ஷித் தினமும் ஏகநாத் பாகவதத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு இரவும் பாவார்த்த ராமாயணமும் படிப்பார். கடவுள் மீது புஷ்பம் போடாவிட்டாலும் ஒரு முறை ஸ்நானத்தை விட்டாலும் இதர நியமங்களை விட்டாலும் அவர் படிக்கும் சமயம் தப்புவதில்லை. ஏகநாதனின் இந்த இரண்டு கிரந்தங்கள் பரமார்த்தத்தின் அதாவது மெய்ப்பொருளின் சாரம். அது சாயி சமர்த்தனின் அனுகிரகம் என்று தீக்ஷித்தின் உறுதியான நம்பிக்கை. ஈடு இணையற்ற மதுரமான இந்த கிரந்தங்களில் உள்ள ஆத்ம ஞானம், வைராகியம், நீதி இந்த மூன்றின் ஜோதி ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கிறது. இதில் உள்ள ஞானாமிருத பாத்திரத்தை பாக்கியவச்சமாக வாயில் வைத்து கொள்பவர்களுக்கு மூன்று வித தாபங்கள் அடங்கி மோக்ஷம் கிடைக்கிறது. சாயி பக்தர்களே, 22வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.